இந்த வீடியோவில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் என்ஜின் கூலிங் சிஸ்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ஏர் கூல்டு என்ஜின். இதை வந்து ஸ்மால் கெப்பாசிட்டி மோட்டர் சைக்கிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த என்ஜினில் வந்து என்ஜினை சுற்றி தகடு மாரி ஒரு அமைப்பு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து பின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பின்ஸுக்கிட்டே ஏர் வந்து உள்ளே பாஸ் ஆகி போகும்போது இந்த பின்ஸில் இருக்க ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு என்ஜினை வந்து கூலிங் பண்ணிட்டு போகும். அடுத்தது வந்து ஆயில் கூல்டு என்ஜின். ஆயில் கூல்டு என்ஜினும் வந்து ஏர் கூல்டு என்ஜின் தான். இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து என்ஜின் ஆயில் கூல் பண்ணுறதுக்கு ஒரு கூலர் கொடுத்துருப்பாங்க. இந்த சிஸ்டத்தில் என்ன நடக்கும்னா, இன்ஜின் ஆயிலோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும்போது அந்த ஹாட்டான இன்ஜின் ஆயில் வந்து இந்த கூலருக்கு வந்து கூல் ஆகிட்டு திரும்ப கூலான இன்ஜின் ஆயிலாக வந்து இன்ஜினுக்கு போகும். அடுத்தது வந்து லிக்விட் கூல்டு என்ஜின். இந்த லிக்விட் கூல்டு என்ஜினில் வந்து கூலண்ட் மூலமாக தான் வந்து இன்ஜினை வந்து நம்ம கூல் பண்ணுறோம். இந்த கூலண்ட் வந்து இன்ஜினுக்குள்ளே போய் சுற்றி வரதுக்கு இன்ஜினுக்குள்ளே ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நார்மல் டெம்பரேச்சரில் இருக்க இந்த கூலண்ட் வந்து இன்ஜினுக்குள்ளே போகும். இன்ஜினுக்குள்ளே போயிட்டு இன்ஜினில் இருக்க ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அது வந்து ஹாட்டான கூலண்டாக வந்து ரேடியேட்டருக்கு வரும். இந்த ரேடியேட்டர் என்ன பண்ணுன்னா, அந்த கூலண்டை கூல் பண்ணிவிட்டு திரும்ப இன்ஜினுக்கு அனுப்பும். இப்படி தான் இந்த லிக்விட் கூல்டு என்ஜின் வந்து ஒர்க் ஆகுது.